நெடுஞ்சாலை துறை டெண்டர் ஊழல் புகாரை சிபிஐ விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்வதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட டெண்டர் ஒப்பந்தத்தில் சுமார் 4,800 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாகவும் இதுகுறித்து 2018 அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பாக 2018 அக்டோபர் 9 தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா அமர்வு முன்பு திங்கட்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கில் கடந்த 2018 அக்டோபர் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஆர் எஸ் பாரதி தரப்புக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. மேலும் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மீதான சிபிஐ விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. திராவிடர் ஆரியர் என்பது பூலோகமாக பிரிக்கப்பட்டது என்றும் இனத்தின் வகையில் பிரிக்கப்பட்டது அல்ல என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். முதல் இந்திய சுதந்திர போருக்கு வித்திட்ட வேலூர் கோட்டையில் நடைபெற்ற சிப்பாய் புரட்சியின் 216th ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் சிப்பாய் புரட்சி நினைவு தின கூட்டம் தமிழக ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெற்றது. வேலூர் கோட்டையின் முன்பு அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணுக்கு தமிழக ஆளுநர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பண்டைய வரலாற்றில் இந்தியாவின் தெற்கே இருப்பவர்கள் திராவிடர்கள் என்றும் மேற்கே உள்ளவர்கள் ஆரியர்கள் என்றும் பிரிக்கப்பட்டதாக கூறினார். பூலோக அடிப்படையிலேயே திராவிடம் ஆரியம் என்று பிரிக்கப்பட்டதாகவும் ஆங்கிலேயர்கள்தான் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களும் சில பிரிவு மக்கள் மற்றவர்களை விட மிகவும் பின்தங்கியிருப்பதாகவும் கூறிய அவர், இந்த ஏற்றத்தாழ்வை நாம் கடக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். In ancient literature, in ancient geography and history, people south of India range were called Dravid and people north of India range were called Arya. It was a geographical division, not a racial division. But British wanted this, they created a false history by creating a theory of race. There are people who are way behind than others. We have to overcome this imbalance. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்ச தங்கியிருந்த மாளிகையில் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கட்டுக்கட்டாக லட்சக்கணக்கில் பணத்தை கண்டெடுத்துள்ளனர். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. நேற்று அதிபர் மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் போலீசாரின் பாதுகாப்பையும் மீறி அந்த கட்டடத்திற்குள் நுழைந்தனர். அதற்கு முந்தைய நாளே அதிபர் கோத்தபய அவசர அவசரமாக தனது ஒரு சில உடைமைகளுடன் அங்கிருந்து வெளியேறினார். அதிபர் மாளிகையை சூறையாடிய போராட்டக்காரர்கள் அதிலிருந்த ரகசிய அறைக்குள் நுழைந்தனர். அங்கிருந்து கட்டுக்கட்டாக இலங்கை பணத்தை கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் அதனை அங்கேயே எண்ணியுள்ளனர். அதன் மதிப்பு 1,78,00,000 ரூபாய் எனவும் அந்த பணம் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அதிபர் மாளிகையிலிருந்து தப்பியோடிய கோத்தபய ராணுவ முகாமில் பலத்த பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அங்கிருந்து துபாய் வழியாக அமெரிக்காவிற்கு தப்பிச் செல்ல கோத்தபய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்திற்கு தீ வைக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் 3 பேரை கைது செய்துள்ளனர். இலங்கை நிகழ்வுகளை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ள நிலையில் இலங்கைக்கு செல்வதை தவிர்க்குமாறு இங்கிலாந்து அரசு அந்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்தகைய அசாதாரண சூழலில் இலங்கையின் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தமிக்க பெரேரா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தொடர்ந்து அதிபர் மாளிகையிலேயே முகாமிட்டுள்ள போராட்டக்காரர்கள் அங்கேயே உணவு சமைத்து உண்டு வருகின்றனர்.
இந்நிலையில் இலங்கைக்கு இந்தியா ஆதரவாக இருக்கும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கையிலிருந்து மக்கள் அகதிகளாக வெளியேறும் சூழல் தற்போது இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். On Sri Lanka, we have been very supportive of Sri Lanka and we are trying to help and we are always very, very helpful where they are concerned. But they are right now working through their problems, so we have to wait and see what they do. How do you see the refugee crisis, sir? There is no refugee crisis right now. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொடைக்கானலில் பக்ரீத் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மோய சதுக்கம், பைன்மர சோலை, பில்லர் ராக், குணா குகை, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர். மேலும் கொடைக்கானல் மையப்பகுதியில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்தனர். மலைமுகடுகளில் தவிழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் பசுமை போர்த்திய மலைமுகடுகளையும் கண்டு சுற்றுலா பயணிகள் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்பட்டது. மாமல்லபுரத்தில் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக நடைபெற்று வரக்கூடிய முன்னேற்பாடு பணிகளை 47 அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் வருகின்ற 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் 186 நாடுகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இதற்காக மாமல்லபுரத்தில் தனியார் விடுதியில் நடைபெற்று வரக்கூடிய அரங்கம் அமைக்கக்கூடிய பணிகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டனர். வருகின்ற 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் பகுதியில் மாணவிகளுக்கு தனியாக உயர்நிலைப் பள்ளி கட்டுவதற்கு அரசாணை பிறப்பித்து 5 வருடங்களாகியும் கட்டுமான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. புதுமடம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000 அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். சிறிய அளவிலான கட்டடத்தில் இருபாலரும் இணைந்து பயில்வதற்கான அடிப்படை வசதிகள் அந்த பள்ளியில் இல்லாததால் தனியாக உயர்நிலைப் பள்ளி அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. கட்டடம் கட்டுவதற்கு தேவையான 5 ஏக்கர் நிலத்தையும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தானமாக வழங்கியுள்ளார். இருப்பினும் அந்த இடத்தில் இதுவரை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பெண்களுக்காக வந்து எங்க ஊரை சேர்ந்த சகோதரர் வந்து 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க, தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து கூடிய விரைவில் வந்து பள்ளியை, பெண்களுக்கான அந்த பள்ளியை கட்டி கொடுத்து நல்ல கட்டமைப்பு அமைச்சு சுகாதாரத்துடன் கூடிய ஒரு பள்ளியை கட்டி கொடுத்து இருந்தால் நல்லாயிருக்கும். நாடு முழுவதும் வரக்கூடிய 17ஆம் தேதி நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கு நாளை முதல் ஹால் டிக்கெட் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவம் மற்றும் அது சார்ந்த இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கு நடப்பாண்டு நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தொடங்கியது. அதைத் தொடர்ந்து பலதரப்பு கோரிக்கை ஏற்று விண்ணப்பிக்கக்கூடிய அவகாசம் மே 6 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதில் 18 லட்சத்திற்கும் அதிகமானோர் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அமர்நாத் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த தேவையான உபகரணங்களை இந்திய ராணுவத்தினர் கடும் சிரமத்திற்கு மத்தியில் மலைப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். சில தினங்களுக்கு முன்பாக மேக வெடிப்பால் திடீரென குட்டிய கனமழையால் அமர்நாத் யாத்திரைக்கு சென்றவர்களில் 16 உயிரிழந்தனர். மேலும் பலர் காணாமல் போயினர். அவர்களை தேடும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்நிலையில் மீட்புப் பணி மற்றும் சாலைகளை சீர்படுத்துவதற்கான இயந்திரங்கள் பால்டால் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டன. அதில் ஒரு கனரக வாகனத்தை கயிறு கட்டி பல ராணுவ வீரர்கள் சேர்ந்து குறுகலான பாதையில் மலைப்பகுதிக்கு எடுத்து சென்றனர். அசாம் மாநிலம் திப்ருகாரில் தற்கொலை செய்து கொண்ட இளம் தொழிலதிபரின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மன்னிப்பு கூறினார். வினித் பகாரியா என்பவர் தன்னை பணம் கேட்டு சிலர் தொடர்ந்து மிரட்டுவதாக வீடியோ பதிவு செய்து சில தினங்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வினித்தின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா காவல்துறை இருந்தும் மாஃபியா கும்பலால் அவர் மிரட்டப்பட்டதை எண்ணி வெட்கப்படுவதாக கூறினார். தான் முதலமைச்சராக இருக்கும்போது இத்தகைய சம்பவம் நடந்தது தன்னை மிகவும் காயப்படுத்தியுள்ளதாகவும் கூறி வினித்தின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கோரினார்.
அசாம் மாநிலத்தில் எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து கடவுள் வேடம் அணிந்து விழிப்புணர்வு நாடகம் நடத்திய நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். அசாம் மாநிலம் நாகூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரும் இளம் பெண்ணும் சிவன் பார்வதி வேடம் அணிந்து ராயல் என்ஃபீல்டில் பயணித்தபோது சாலையில் வாகனம் பழுதடைந்து நடுவழியில் நிற்பதைப் போலவும் அதன் பிறகு சிவனுடன் பார்வதி வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்றும் நாடகம் நடத்தியுள்ளனர். அப்போது சிவன் வேடம் அணிந்த நபர் எரிபொருள் விலையேற்றம் குறித்து வேலையில்லா திண்டாட்டம் குறித்தும் பேசி பார்வதியை சமாதானப்படுத்த முயன்றார். இந்நிலையில் இந்து மத உணர்வை புண்படுத்தும் விதமாக நாடகம் நடத்தியதாக இந்து அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சிவன் வேடம் அணிந்து நாடகம் நடத்திய நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி மெட்ரோ ரயில் நிலையத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய யூடியூபரை போலீசார் கைது செய்தனர். பிளையிங் பீஸ்ட் என அழைக்கப்படும் கௌரவ் தனேஜா தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக மெட்ரோ ரயிலின் ஒரு பெட்டி முழுவதையும் 60,000 ரூபாய் கொடுத்து முன்பதிவு செய்துள்ளார். பின்பு தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் செக்டார் 51 ரயில் நிலையத்திற்கு வந்த கௌரவை காண நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர். இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து கொரோனா விதிகளை மீறியதாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கௌரவை கைது செய்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் அடுத்தடுத்து 2 மதுபான கடைகளில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 18 பேர் கொல்லப்பட்டனர். ஜோகன்ஸ்பர்கின் சொவேட்டோ டவுன்ஷிப்பில் உள்ள மதுபான விடுதிக்கு டாக்ஸியில் வந்த கும்பல் திடீரென சரமாரியாக துப்பாக்கிகளால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளது. இந்த தாக்குதலில் 14 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் குறித்து எதுவும் தெரியாத நிலையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பீட்டர் மரிட்ஸ்பர்கில் உள்ள மதுபான விடுதியில் நடந்த மற்றொரு துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லையில் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணை தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணை தேரோட்டம் திங்களன்று நடைபெறுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தேரோட்டம் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிப்பு மற்றும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேர்களுக்கு வடத்தை கட்டும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆணி தேரோட்டத்தை ஒட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது T20 போட்டி இன்று 7:00 நடைபெறுகிறது. இந்த 2 அணிகளுக்கும் இடையே நடந்து முடிந்த 2 போட்டிகளிலும் இந்தியா அபார வெற்றி பெற்று 2-0 என்ற முன்னிலையுடன் தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி போட்டி நாட்டிங்காம் மைதானத்தில் இன்று 2 நடைபெறுகிறது. பேட்டிங், பந்துவீச்சு என அனைத்திலும் இந்தியா வலுவாக உள்ளது. குறிப்பாக பேட்டிங்கில் நடுவரிசையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரவீந்திர ஜடேஜா மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். எனவே 3வது T20 போட்டியிலும் வெற்றி பெற்று இங்கிலாந்தை வாஷ் அவுட் செய்யும் முனைப்பில் இந்திய அணி உள்ளது. அதேவேளையில் சொந்த மண்ணில் நடைபெறும் தொடரில் 6 வெற்றி பெற இங்கிலாந்து அணி தீவிரம் காட்டும். எனவே இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கலாம். அமர்நாத் புனித யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் பலர் மேகவெடிப்பால் பலியானதாக பேசப்பட்ட நிலையில் மேகவெடிப்பு என்றால் என்ன என்பதையும் அதற்கான காரணத்தையும் அலசுகிறது இந்த தொகுப்பு. காலநிலை மாற்றத்தால் இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் பேரழிவு. சூறாவளி, சுனாமி, நிலநடுக்கம், நிலச்சரிவு, கனமழை, காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்களால் ஆண்டுதோறும் பாதிக்கப்படுகிறது மனித இனம். மலை பிரதேசங்களில் நிலவும் கடும் குளிர், பனிப்புயல், மண் சரிவு ஆகியவற்றோடு அடிக்கடி ஏற்படும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மேகவெடிப்பு. இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் மேகவெடிப்பு ஏற்படுவது
அண்மை காலங்களில் அதிகம். சூரியனில் இருந்து வெளியாகும் வெப்பத்தால் நிலம் சூடாகி கடல், ஆறு, குளம் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் இருந்து ஆவியாகிறது நீர். எடை குறைவான நீராவி நிலத்தை விட்டு மேலே ஏறி வளிமண்டலத்திற்கு செல்வது இயற்கையின் செயல். நிலமட்டத்திலிருந்து 15 கிலோமீட்டர் வரை உயரும் நீராவி குளிர்ச்சியடைந்து நீர்த்திவலைகளாக மாறி உருவாகின்றன மேகங்கள். அந்த மேகங்களின் மீது குளிர்ந்த காற்று வீசும்போது துளி துளியாய் பெய்ய தொடங்கி ஆனந்தத்தை அள்ளித் தருகிறது மழை. ஆனால் வறண்ட நிலப்பரப்பை ஒரு சில நிமிடங்களில் வெள்ளக்காடாக மாற்றி பெரும் சேதங்களை ஏற்படுத்தி விடுகிறது மேகவெடிப்பு. குளிர்ந்த காற்று உரசி மேகங்கள் மழையாக பொழிய தொடங்கும் நேரத்தில் மழை துளிகளை கீழே விழாமல் தடுத்து விடுகிறது தரைப்பரப்பில் இருந்து மேலே எழும் வெப்ப காற்று. இதனால் நிலத்தை அடையாமலேயே மீண்டும் ஆவியாகி மேகத்திற்கே திரும்புகிறது பூமியில் விழ வேண்டிய மழைநீர். பலூனில் அளவுக்கு மீறி காற்றை ஊதும்போது அது வெடித்து சிதறுவது போல தாங்க முடியாத அளவுக்கு நீர் நிரம்பிய மேகங்கள் வெடித்து கொட்டுவதே மேகவெடிப்பு. துளி துளியாக பெய்ய வேண்டிய மழை ஓர் அருவி போல கொட்டுவதால் அதன் வீரியமும் வேகமும் மிக அதிகம். ஒரு சில சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு மணி நேரத்திற்குள் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழையை கொடுத்து விடுகிறது மேகவெடிப்பு. குறைந்த நேரத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் வறண்ட நிலப்பகுதியில் கூட வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்படுவது சாதாரணம். சென்னையில் கடந்த டிசம்பர் இறுதியில் பெய்த கனமழைக்கும் மேகவெடிப்பே காரணம் என தனியார் ஆய்வாளர்கள் பலர் கூறினாலும் அதை உறுதி செய்யவில்லை மண்டல வானிலை ஆய்வு மையம். ஆனால் இமயமலை பகுதிகளில் அடிக்கடி நிகழ்கிறது மேகவெடிப்பும் அதனைத் தொடர்ந்து நிலச்சரிவும். ஜூன் ஜூலை மாதங்களில் தெற்கில் இருந்து இமயமலை நோக்கி வரும் சூடான காற்று உயர்ந்து மழை மேகமாக மாறுவது இயல்பு. 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை உயரம் கொண்ட இமயமலையின் மீது அடர்த்தியான மழை மேகமாக மாறிவிடுகிறது குளிர்ந்த காற்று. ஏற்கனவே குளிர் பிரதேசம் என்பதால் வேகமாக நிரம்பிவிடும் மேகங்கள் ஒரு கட்டத்தில் அதிக எடையால் வெடித்து சிதறுவதே மேகவெடிப்பு. மாதம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நிமிடங்களில் கொட்டி தீர்க்க கங்கை, பிரம்மபுத்திரா ஆறுகளில் கரை புரள்கிறது காட்டாற்று வெள்ளம். இவ்வாறுதான் இமயமலையின் மேல்பகுதியில் உள்ள அமர்நாத்தில் பல உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது மேகவெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம். மழை மற்றும் புயலை கணித்து கூறும் வானிலை ஆய்வாளர்களால் இந்த மேகவெடிப்பு எங்கு எப்பொழுது ஏற்படும் என்பதை கணிக்க முடியாது என்பதில் அடங்கியிருக்கிறது இயற்கையின் திருவிளையாடல். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஒரு வார காலமாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை 8 தருவாயில் உள்ளன. இதனால் அங்கிருந்து நேற்று வினாடிக்கு 18,256 கனஅடி உபர்நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இது தற்போது 50,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் தமிழக எல்லையான பின்னிகுண்டுலுவில் நீர்வரத்து 4500 கனஅடியிலிருந்து 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இறங்கவும் படகு சவாரி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ செய்யவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.